அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். பெண்மை அப்படின்னு சொன்னாவே மென்மை என்கிற ஒரு சொல் தொடர்ந்து நமக்கு எதுகை மோனைக்கோ அல்லது சந்த அமைதிக்கோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாகவே பெண்கள் என்பவர்கள் மென்மையானவர்கள். அது அந்த காலத்தில் வர்ணிக்கிறவர்கள் இடை என்பது இருக்கா இல்லையா என்று கடவுளை போன்று என்று கவிஞர்கள் சொல்லுவாங்க. கடவுளை விவாதிப்பதைப் போல அந்த பெண்ணுக்கு இடை இருக்கிறதா இல்லையா என்று ஒரு பட்டிமன்றமே நடத்தி விடலாம் என்று சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் அந்த காலத்தில் வர்ணனைகள் இருந்தன. ஆனாலும் மென்மையானவள், அதாவது அன்னத்தின் தூவி அணிச்சப்பூ, இந்த ரெண்டு வந்து மாதரடிக்கு நெறிஞ்சி பழம் என்று ஒரு திருக்குறளில் சொல்வார். பெண்கள் நடந்து போகும்போது கீழே வந்து அன்னத்தினுடைய தூவி, அந்த சிறகுகள சின்ன ஃபெதர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு சிறகு ஒரு இறகு. அன்னம் என்பது மென்மையானது, அதனுடைய சிறகு ரொம்ப மென்மையாக இருக்கும். அது மேலே அவன் நடந்தான்னா நெறிஞ்சி முடியல காலு குத்துற மாதிரி இருக்குமா. அணிச்சப்பூவும் அப்படிப்பட்டது. இந்த அணிச்சப்பூவை வைத்து கொண்டு திருவள்ளுவர் பல இடங்களில் நல்ல திருக்குறள்களை படைத்திருக்கிறார். பெண்மையினுடைய மென்மையை குறிப்பிடுவதற்காக இப்பொழுது திருக்குறள், அணிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாப்பறை என்று திருக்குறள். இந்த அணிச்சம் என்பதனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோப்பக்குழையும் அணிச்சம் என்று ஒரு இடத்துல சொல்வார் விருந்து அதிகாரத்தில். முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. இந்த அணிச்சப்பூ இருக்க அது லேசாக மோந்து பார்த்தீங்கன்னா வாடி போகணும், அவ்வளவு மென்மையானது. அவ்வளவு மென்மையான அணிச்சப்பூவை இவ தலையில் வச்சுக்கிறான், வச்சுக்கலாம். மென்மைக்கு மென்மையாக இருக்கக்கூடிய அந்த பெண்மை தன்னுடைய தலையில் அழகுக்கு அழகு சேர்ப்பதற்காக மென்மையான அணிச்சப்பூவை வச்சுக்கலாம். ஆனால் திருவள்ளுவர் அது ஒரு நுட்பம் பார்க்குறா, அஜ்ஜோ அப்படிங்கிறார். அந்த பெண் தலையில் அணிச்சப்பூ வைக்கிறா, ஏயா மென்மையான பூவை தானே வைக்கிறா, அவளே சிறகு மாதிரி இருக்கா, அதில் ஒரு தலையில் ஒரு சின்ன ஃபெதர் ஒரு சின்ன இறகு வைக்கிற மாதிரி அணிச்சப்பூவை வைக்கிறா அப்படின்னா போச்சு போயா அப்படிங்கிறார். என்னையா அப்படின்னா, அணிச்சப்பூ மென்மையானதான், இவ்வளவு மென்மையானவ தான் தலை தாங்கிக்கிறோம் தலையில் வச்சா, இன்றைக்கி பாரு ஒரு அவசரத்தில் என்ன பண்ணிட்டா, காம்பக்கு இல்லாமல் வச்சு விட்டாயா, அந்த வெயிட்டு தாங்குமா உடம்பு போச்சு. இன்றைக்கி வந்து நெய்தர் பறை என்று சொல்லக்கூடிய அந்த இடுப்பு ஒடிஞ்சு போவதற்கு ரொம்ப துன்பத்தை இசைக்கக்கூடிய பறை முழங்கப் போகிறது என்று அழகாக சொல்கிறார். இடுப்பு ஒடிய போகுதுப்பா, காம்பக்கு இல்லாமல் வச்சுட்டான்னு. இது பெண்மைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் அந்த நுட்பம், அதில் இருக்கிற அழகு, அதில் இருக்கக்கூடிய ஒரு மென்மை உணர்வு, ஒரு சின்ன புன்னகை இடையோடுகிற ஒரு சிந்தனை, ஒரு கற்பனை, ஒரு ஓமை, அணிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு இடுப்பிற்கு நல்லதாக படலப்பா நல்ல படா பறை. இப்போ பறை மங்களமாக ஒழிக்கப் போவதில்லை, அமங்கலமாக ஒழிக்கப் போகிறது, அந்த இடுப்பு ஒடியப் போகிறது என்று அவர் பதறி சொல்வதைப் போல அந்த பெண்மையினுடைய நுட்பத்தை இதைவிட நுட்பமாக யாரும் சொல்லிவிட முடியாது என்பதைப் போல சொல்லியிருக்கிறார். அடுத்த ஒரு தெரியலை சந்திப்போம். வணக்கம்.